to my channel cooking in my way tamil இன்னைக்கு ஒரு ஹெல்தியான டீ டைம் ஸ்நாக் வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வாழைப்பூ வடைக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 ஹவர் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ ஒரு வாழைப்பூ எடுத்துக்கேன் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி மோர்ல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இவ்ளோ பொடிசா இவ்ளோ பொடிசா கட் பண்ணிருக்கேன் இந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இது பிரிச்சிங்கனா உள்ள ஒரு இங்க பாருங்க தெரியதா இது நம்ம சாப்பிட கூடாது இது எடுத்துறணும் எடுத்துட்டு இந்த இந்த இது பாருங்க இதையும் எடுத்துறணும் இதுமே நமக்கு ஜீரணமாகாது அதனால இது எடுத்துறணும் இப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணி மோர்ல போட்டு வெச்சுக்கணும் இல்லாட்டி கருப்பாயிடும் நாம கொஞ்சம் க்ளீன் பண்ணதும் உள்ள நல்ல எலசா வரும் இத நாம அப்படியே கட் பண்ணி அதல போட்டுக்கலாம் பிரச்சனை இல்ல இப்போ அரைக்கிறதுக்கு 4ல இருந்து 5 வரமிளகாய் எடுத்துக்கேன் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் 3 பீஸ் பட்டை எடுத்துக்கேன் 3 கிராம்பு எடுத்துக்கேன் 1 இன்ச் பீஸ் இஞ்சி எடுத்துக்கேன் 3 பல் பூண்டு எடுத்துக்கேன் 1 டீஸ்பூன் சோம்பு 1 கொத்து கருவேப்பிலை ஒரு மிக்ஸி ஜார்ல நான் ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் 3 பீஸ் பட்டை 3 கிராம்பு 3 பல் பூண்டு 1 இன்ச் பீஸ் இஞ்சி வரமிளகாய் இது ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி சோம்பு இந்த மசாலாவையெல்லாம் தண்ணி ஊத்தாம ஒரு கோர்ஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இந்த மசாலா அரைஞ்சிருக்கு உங்களுக்கு இது மிக்ஸில அரைபடல அப்படினா நீங்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சி விட்டு அரைச்சுக்கலாம் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ கடைசியா நான் இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு நிறுத்தி வச்சிருக்கேன் ஏன்னா இது கடைசியா போட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்த போறோம் கொஞ்சம் கோர்ஸா இருக்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு கோர்ஸா நம்ம அரைச்சுக்க போறோம் இப்போ மிச்சம் இருக்கிற இந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 சுத்து மட்டும் சுத்தி எடுத்துப்போம் இப்போ பாருங்க இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசா தான் இருக்கு இப்படிதான் நம்மளுக்கு வேணும் இப்போ இந்த வெட்டி வச்ச வாழைப்பூவை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதுல நம்ம சேர்த்துக்கலாம் சுத்தமா தண்ணி இருக்க கூடாது சுத்தமா தண்ணி இருக்க கூடாது இல்லாட்டி மாவு கொளகொளன்னு ஆயிடும் வடை நல்லா வராது ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த சைட்ஸ் எல்லாம் இப்படி இப்படி கரெக்ட் பண்ணி விடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வடை வந்துடும் இப்படி இது ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு இந்த வடையை போட்டுடலாம்
இது மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க போட்ட உடனே இத டிஸ்டர்ப பண்ண கூடாது ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்புணும் இப்போ பாருங்க நல்லா பிரவுனா தெரியுதுல இப்போ இத திருப்பி விடலாம் இது நல்லா மீடியம் फ्लेம்ல வெச்சு குக்க பண்ணும்போது உங்களுக்கு மேலே கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் வெந்திருக்கும் இப்போ இது 8 to 10 minutes நல்லா வெந்திருச்சு பாருங்க ஈவனா வெந்திருக்கு இப்போ இத எடுத்துறலாம் நீங்களும் இந்த ஹெல்தியான வாழைப்பூ வடைய வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை